Hello friends, welcome to Ladybird Cooking Times. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத வந்து எங்க அம்மா வீட்டு சைடு வந்து மிளகாய் கிள்ளி போட்டு மட்டன் வறுவல் அப்படினு சொல்லுவோம். கொஞ்சம் வரமிளகாய் போட்டு செய்யிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு கொஞ்சமா நான் மட்டன் மட்டும் எடுத்துக்கேங்க. 1 kg மட்டன் எடுத்துறோம். அதல வந்து கொஞ்சமா வந்து சத பீசா மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அவ்வளவுதான். கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் இல்ல சின்ன வெங்காயம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா ஒன்னு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி போதும். தக்காளி ரொம்ப போடவேண்டாம். அப்புறம் வரமிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கறிவேப்பிலை அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருளுங்க. வரமிளகாய் வந்து நீங்க உங்களோட காரத்துக்கு ஏத்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். ஏன் அப்படினா சில வரமிளகாய் ரொம்ப காரமா இருக்கும். சில வரமிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் பட்டை இலை கிராம்பு அன்னாச்சி மொக்கு எல்லாமே சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு உப்பு போட்டு இப்போ நல்லா அதை வதக்கிடலாம். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. லைட்டாக எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் டைரெக்டாக வரமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா அந்த வரமிளகாய் வந்து கருகின ஸ்மெல் வந்துடும். இதுவே நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு வரமிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் கருகாதுங்க. அது கூட கறிவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். என்னோட வரமிளகாய் நார்மலான காரத்தில் இருந்துச்சு அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேங்க. உங்களோடது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து அது எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வரமிளகாய். அப்போ தான் நமக்கு ரொம்ப காரம் அந்த பச்சை வாசம் இருக்குது அது வரமிளகாவோட பச்சை வாசம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அது கூட வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஏன் கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நமக்கு வரமிளகாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதனால் தக்காளியை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடலாம். ஒரு தக்காளி போட்டால் போதுமானதுங்க. இப்போ நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கறி கழுவி வச்சுருந்தோம்ல அதை அது கூட சேர்த்து அதையும் நல்லா வந்து அந்த வரமிளகாய் இதோட ஒன்று சேர்கிற மாதிரி அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த கறி வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து கறி கூட கொஞ்சம் வந்து நம்ம முதல்ல நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா இப்போ வந்து எல்லாத்தையும் கிளறி விடுங்க. கறியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு எண்ணெயில் வதக்குறோமோ அவ்வளோக்கு அளவு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தேவையான அளவு தண்ணி அதாவது அந்த மட்டன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை நல்லா விசில் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ விசில் தேவையோ அப்படின்னு நான் வந்து 6 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அளவான தண்ணி சேருங்கங்க. அந்த கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேருங்க. இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாமே வந்து வத்திட்டு கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னாவே அந்த தண்ணி வத்திரும். இதுவே நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கறி என்னோடது வெந்துருச்சு. இப்போ நல்லா ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணிவிட்டு இதில் பெப்பர் மட்டும் நல்லா போட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அந்த அடுப்பிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பெப்பர் போட்ட உடனே வந்து நல்லா வந்து அந்த தண்ணியை வந்து இழுத்துருங்க. நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கிரேவி வந்துடும். நீங்கள் இன்னும் கிரேவியாக வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சைட் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தண்ணி ஃபுல்லாகவே நல்லா வத்த வச்சுட்டு அப்படியே வந்து அதை கிரேவி மாதிரி எடுத்துகிட்டேன். சூப்பராக இருக்குங்க. இது வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். அந்த வரமிளகாயுமே வந்து அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா அந்த அப்போ வந்து அந்த வரமிளகாவோட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மிளகாய் கிள்ளி போட்ட மட்டன் வறுவல் ரெடியாகிருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் மட்டனில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம பெப்பரும் போடுறோம் இல்லையா அதனால் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நான் இதில் வரமிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. காரத்துக்கு வந்து வரமிளகாய் பெப்பர் இது ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து அந்த உரப்பு வந்து பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் வரமிளகாய் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட்டு கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரமிளகாயை எப்பயுமே காம்போடையே போடுங்க. அப்போ தான் நமக்கு காரம் வந்து நல்லா ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் அந்த காம்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து காரம் அவ்வளோவா எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்போட அந்த மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ.